ये नाम ले रहे हैं सब लोग।
திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் வெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகிறது. எனவே நாங்களும் அக்கன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றை பிழறைவனாயும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம்,
எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 1-11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலரை பாடல் பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்கள் இனங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். பல்லவி. எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 17-23 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சிமிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகி நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக.
கடவுள் வலிமை மிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகில் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோரும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 28 இறைவசனங்கள் 16 20 முடிய. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். மத்தேயுவின் செய்தி 28 அதிகாரம் 20 இறைவசனம். இறை இயேசுவில் அன்புக்கினியவர்களே, ஆண்டவருடைய உயிர்ப்பு காலத்தின் நாம் கொண்டாடுகின்ற மிக முக்கிய திருவிழாக்களில் ஒன்று ஆண்டவருடைய விண்ணேற்ற திருவிழா. அன்புக்குரியவர்களே,
ஆண்டவருடைய விண்ணேற்ற திருவிழாவையும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்ற அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவையும் நாம் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது. எனவேதான் குறிப்பிடுகிறேன், இன்று நாம் இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழா, விண்ணேற்பு பெருவிழா அல்ல, விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விண்ணேற்ற பெருவிழா இயேசுவுடைய மாட்சியின் உச்சமாக அமைகிறது. இந்த பாஸ்கா மறைபொருள் விண்ணேற்றத்தில்தான் உச்சத்தை அடைகிறது என்பதை உணர்த்துகின்ற விழாவே ஆண்டவருடைய விண்ணேற்ற திருவிழா. இயேசு உயிர்த்த உடலுடனும் ஆன்மாவுடனும் விண்ணேற்றமடைந்தார். உயிர்ப்புக்கு முன்பு துன்புறும் ஊழியனாக அறியப்பட்ட இயேசு தற்போது தந்தையின் மாட்சியில் பங்கேற்று ஆண்டவராக தம்மை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்றார். பவுலுடையார் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகம் 2:6-11 முடிய உள்ள பகுதிகளில் இயேசுவினுடைய மாண்பை குறித்து, கிறித்தியலை, கிறிஸ்துவின் தன்மையை குறித்து வாசிக்கின்ற பகுதியில் இது நமக்கு மேற்கோள் காட்டப்படுகிறது. எனவே தான் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையில், விசுவாச பிரமாணத்தில் நாம் அழகாய் சொல்லுகின்றோம், பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கையாகவும் இருக்கிறது. ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா குறித்து திருவிவிலியத்தில் 3 இடங்களில் மட்டுமே விளக்கம் அளிக்கப்படுகிறது. மத்தேயு நற்செய்தியாளரும் யோவான் நற்செய்தியாளரும் இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை குறித்து தங்களுடைய நற்செய்தி பகுதிகளில் குறிப்பிடவில்லை. மார்க்கு நற்செய்தி 16:19-20 முடிய உள்ள பகுதிகளிலும், லூக்கா நற்செய்தி 24:50-53 முடிய உள்ள பகுதிகளிலும், இன்று நாம் வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தியாளருடைய 2வது புத்தகமான திருத்தூதர்கள் பணி புத்தகம் 1:4-14 முடிய உள்ள பகுதிகளில் மட்டும்தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற இயேசுவினுடைய விண்ணேற்றம் குறித்து விளக்கப்படுகிறது. இந்த 3 விளக்கங்களையும் அடிக்கோட்டிட்டு காட்டுவது இயேசுவினுடைய மாட்சி. இதைத்தான் இன்றைய விழா நமக்கு தருகிறது என்பதை இன்றைய பகிர்வின் முகப்பிலே நான் குறிப்பிட்டேன். லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவருடைய விண்ணேற்றத்தை நற்செய்தியில் உயிர்ப்புடன் தொடர்பு படுத்தியே குறிப்பிடுகிறார். மேலும் மகிழ்ச்சியுடன் திரும்பினர் என்ற திருச்சபையின் புதிய எழுச்சியை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். இத்தகைய சம்பவங்களை நாம் விவிலியத்தினுடைய பல்வேறு பகுதிகளில், திருத்தூதர்கள் பணி புத்தகம், ரோமேயருக்கு எழுதிய புத்தகம், எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம், கொலோசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட பகுதி, பேதுருடைய முதல் புத்தகம் ஆகிய இடங்களிலும் இயேசுவினுடைய இந்த விண்ணேற்றம் சுட்டி காட்டப்படுகிறது என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய இந்த விண்ணேற்ற நிகழ்வு 2 இறையியல் கருத்துக்களை உள்ளடக்கியதாக, அல்லது 2 இறையியல் கருத்துக்களை முன்வைப்பதாக இருக்கின்றது. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மாட்சியையும், 2வது அவர் மேற்கொண்ட திருப்பணி இத்துடன் முடிவுக்கு வருகிறது என்பதையும் வலியுறுத்துவதாய், உணர்த்துவதாய் இயேசுவினுடைய விண்ணேற்பு திருநிகழ்வின் இறையியல் நமக்கு சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:10 இறை வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், கிறிஸ்து எல்லா வானங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர் என்றும், விண்ணுலகில் வலப்பக்கத்தில் அமர்ந்தவர் என்றும். எபேசியருக்கு திருமுகம் 1:20 இறை வசனம் இயேசுவினுடைய மாட்சியை, அவருடைய உயிர்ப்பின் மாட்சியை குறித்து குறிப்பிடுகிறது. தொடர்ந்து அந்த கிறிஸ்து விண்ணுலகில் நம் சார்பாக கடவுள் திருமுன் நிற்கின்றார் என்று எபிரேயர் கடிதத் திருமுகம் 9:24 குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, இவை எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியையும்,
நம்மில் நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துவதாய் இருக்கிறது. விண்ணேற்றம் அடைந்ததால் இயேசு நம்மை கைவிடவில்லை, மாறாக என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய தலைமை குருவாக தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழுகிறார். இதையும் நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் தான் காலங்காலமாக ஆண்டவருடைய விண்ணேற்ற நிகழ்வோடு தூய ஆவியின் வருகையையும் திருச்சபையின் பணியையும் தொடர்புபடுத்தி பார்க்கின்றோம். யோவான செய்தி 16:7 இது பற்றிய குறிப்பு நமக்கு இருக்கிறது. இயேசுவுடைய திருப்பிரசன்னமும் தேச்சரவும் நம்மை நெறிப்படுத்தவும் வழி நடத்தவும் உதவுகிறது. இதைத்தான் இன்றைய விழாவும் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்கினியவர்களே, இயேசு தாம் நிறுவிய திருச்சபையை கட்டமைக்க, இயேசு திருச்சபையை நிறுவினார் என்று சொன்னால் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு, உயிர்ப்புக்கு பிறகு, விண்ணேற்றத்திற்கு பிறகு அதை கட்டமைப்பதற்கு திருத்தூதர்களை ஆண்டவர் அள்ளும் பகலும் தயாரித்தார். உயிர்ப்புக்கு பிறகு தடுமாற்றமும் பயமும் ஏற்பட்ட போது 40 திடப்படுத்தி களம் காண ஊக்குவித்தார். இதை குறித்துத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நம் அழகாக வாசித்தோம். தெயோப்பில் அவர்களே, இயேசு தாம் தேர்ந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்றிருந்த பின்பு 40 அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் இயேசு 40 தம்மை தம்முடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி தன்னுடைய விண்ணேற்புக்கு பிறகு திருச்சபையை கட்டமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு அவர்களை தயாரித்தார். இது அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அது மிக முக்கியமானது என்பதை இன்றைய முதல் வாசகமும் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய தந்தையின் திருவுளம் அடங்கிய இறையாட்சி பணியை நிறைவேற்றவே தம்மையே பாலைவனத்தில் 40 தயாரித்தார். அப்போது அப்பணி தொடர்ந்து செயலாக்கம் பெற்றிட திருத்தூதர்களை அதே 40 உயிர்ப்புக்கு பிறகு தயாரித்தார். முன்னையது இயேசுவினுடைய சுய தயாரிப்பு, பின்னையது அவர் நிறுவிய திருச்சபைக்கான தயாரிப்பு. இங்கே ஆண்டவர் இயேசு பெத்தானியா வரை திருத்தூதர்களை அழைத்து சென்று விண்ணேற்றமடைந்தார் என்று லூக்கான் செய்தி குறிப்பிடுகிறது. திருச்சபையும் காலம் காலமாக இந்த விண்ணேற்பு பெத்தானியாவுக்கு அருகில் இருக்கின்ற ஒலிவ மலையில் நடந்ததாகவும் நம்புகிறது. ஆனால் இந்த பெத்தானியா கலிலேயாவில் அல்ல, வரலாறை பொறுத்தவரையில் எருசலேமுக்கு அருகில் இருக்கிறது. எனவே இறையலார்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவினுடைய கொடூரமான பாடுகள் மரணம் நடைபெற்ற இடத்தருகே அவர் தம்மை அனுப்பிய தந்தையிடம் செல்லுகின்றார். நிச்சயம் ஆண்டவர் இயேசு தாம் இரத்த வியர்வை சிந்திய கெஸ்தமணி தோட்டத்தின் ஊடாக நடந்து சென்று கண்ணீர் விட்டெழுத எருசலேமை பார்த்துவிட்டு ஒலிவமலையை அடைந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்றும் இறையலார்கள் குறிப்பிடுகிறார்கள். தந்தையே, என் விருப்பம் அன்று உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்று தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றிய இடத்திலிருந்தே இயேசு விண்ணேற்றமடைந்தார். இது அவருடைய பாடுகளின் மரணத்தின் பாதையில் அவர் அடைந்த மாட்சியை, உயிர்ப்பின் முழுமையை சுட்டி காட்டுகிறது. இந்த மீட்பின் திட்டத்தில் வரும் இடர்களையும் இறுதியில் கிடைக்க போகும் மாட்சியையும் சீடர்களுக்கு அறிவுறுத்துவதாக இயேசுவினுடைய விண்ணேற்பு அமைந்துள்ளது. நம்மையும் இப்பாதை வழியாகத்தான் இயேசு பயணிக்க அழைப்பு விடுக்கின்றார். அதாவது நம்முடைய அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசுவினுடைய சீடர்களாக, சீடத்திகளாக, பாடுகளின் வழியாக, துன்பங்களின் வழியாக, சவால்கள் வழியாக, கசப்பான அனுபவங்களின் வழியாக இயேசு கிறிஸ்துவை போல் மாட்சியடைய நமக்கும் அழைப்பு விடுக்கின்றார்.
அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் என்பதுதான் அந்த கட்டளை. நாம் கடந்த வாரத்திலே வாசித்த பொழுது லூக்கான செய்தி 24 எம்மாவூர் சீடர்கள் குறித்த பகுதியில் 33 நாம் வாசிக்கிறோம். எம்மாவூர் சென்ற வழியில் இயேசுவை சந்தித்த அந்த திருத்தூதர்கள் சீடர்கள் அன்று இரவே எருசலேமுக்கு திரும்பினார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படி என்றால் எருசலேம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இயேசு பதிவு செய்கின்றார். இயேசு சீடர்களை எருசலேமில் தங்கும்படி பணிப்பதற்கான காரணம் எருசலேம் திருச்சபையின் கருவறை, இயேசுவுக்கு சான்று பகர்வதற்கான போர்க்களம். இங்கேதான் திருச்சபை பிறப்பெடுக்கிறது. இக்கருவறைக்கு உரு கொடுக்க அவர் கொடுத்த கட்டளை தான், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், நீங்காதிருங்கள் என்பது. அன்புக்குரியவர்களே, மிக சுலபமாக இந்த கருத்தியலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஒரு பறவை தன் முட்டைகளை ஒன்று ஊட்டி அடை காப்பது போல இறையாட்சியின் கருவை சுமந்து நிற்கும் சீடர்களை எருசலேம் கூட்டில் ஒன்று சேர்க்கின்றார். வருகின்ற ஞாயிறு நாம் கொண்டாட போகின்ற தூய ஆவியானவருடைய வருகைக்கு பிறகு 8 இவர்கள் களம் காண வேண்டும் என்பதற்காக முன்னோட்டமாக இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் செல்ல வேண்டாம் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, பிரான்சிலே பாரிஸ் மாநகரில் உலக புகழ் பெற்ற ஈஃபில் டவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உயரமான கோபுரம் ஒன்று இருக்கிறது. 2013 ஐரோப்பிய நாடுகளுக்கு நான் பயணம் செய்த பொழுது இந்த இடத்திற்கும் சென்று வந்தேன். இதனுடைய வரலாறை வாசிக்கின்ற பொழுது ஒரு சில செய்திகள் நம்மை வியப்புக்குள்ளாக்குகிறது. யாதெனில் இந்த ஈஃபில் டவர், இந்த ஈஃபில் கோபுரம் 300 உயரம் கொண்டது என்று சொல்லப்படுகிறது. 984 உயரம் அல்லது 300 என்று சொல்லப்படுகிறது. அதாவது இதை மொத்தமாய் நாம் கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் 81 மாடி எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவு உயரம் கொண்டது இந்த ஈஃபில் டவர். அதனுடைய உச்சியில் நம்முடைய டிவி ஆண்டனா அல்லது ஏரியல் என்று சொல்லுவோமே, அதை பொறித்திருக்கிறார்கள். அந்த உயரத்தோடு சேர்ந்து 324 உயரம், அதாவது 1634 உயரம் கொண்டது என்று சொல்லப்படுகிறது. 1889 மே 15 இந்த உயரமான கட்டமைப்பு மக்களுடைய பார்வைக்கு பயன்பாட்டிற்கு அது விடப்பட்டது. அன்று வரை இதுதான் உலகினுடைய மிக உயரமான கோபுரம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ரோமை நகருடைய பீட்டர் பேராலயத்தினுடைய உயரத்தை விடவும், எகிப்தின் நைல் நதிக்கு அருகில் இருக்கின்ற பிரமீடுகளின் உயரத்தை விடவும் 2 உயரமானது இந்த ஈஃபில் டவர் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் உலகினுடைய பல்வேறு பகுதிகளில் மிக உயரமான கட்டிடங்கள் இருக்கிறது. 1800 ஈஃபில் டவர் என்று சொன்னால், 1931 கிறிஸ்லர் பில்டிங் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவில் இருக்கின்ற அந்த கட்டிடம் தான் உலகில் மிக உயரமான கட்டிடம் என்று சொல்லப்பட்டது. 2017 நான் அமெரிக்காவிற்கு சென்ற பொழுது அமெரிக்காவினுடைய நியூயார்க் மாநகரில் 70,000 மிக உயரமான 115 உயரம் கொண்ட கோபுரங்கள் அடங்கிய கட்டிடங்கள் இருக்கின்றது. அதில் 132
400 அடி உயரம் கொண்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகிலேயே மிக உயரமான பில்டிங் இப்பொழுது துபாயில் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பு வரை இந்த அமெரிக்காவினுடைய நியூயார்க் மாநகரில் இருக்கின்ற உலக வர்த்தக மையத்தினுடைய கோபுரங்கள் தான். 2001 செப்டம்பர் 11 வரை அது அழிக்கப்படுகின்ற வரை அதுதான் உலகினுடைய மிக உயரமான பில்டிங் அல்லது கட்டமைப்பு என்று சொல்லப்பட்டது. 2017 நான் அமெரிக்காவிற்கு சென்றிருந்த பொழுது நான் இந்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் கட்டமைப்பின் மீது ஏறி, நண்பர்களே இதையெல்லாம் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இவ்வளவு உயரமான இந்த கோபுரங்களை நாம் மேலிருந்து அதனுடைய உயரத்தை பார்ப்பதில்லை, மாறாக அதன் கீழிருந்து அல்லது அந்த கோபுரங்கள் இருக்கின்ற சில அடி தூரத்திலிருந்து தான் அந்த கோபுரங்களுடைய உச்சியை அதனுடைய கட்டமைப்பை நாம் மேலே பார்த்தவாறு பார்க்கின்றோம். இன்று நற்செய்தியில் அல்லது முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், சீடர்கள் இயேசு மேலேறி சென்றபோது அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசித்தோம். நம்முடைய திருத்துதல்கள் பணி புத்தகம் 1 இதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, சீடர்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள்? அவர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்ததால் வானதூதர் அவர்களிடம் சொல்லுகின்றார், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? இந்த ஏன் என்கின்ற கேள்வி திருச்சபைக்கு வைக்கப்படுகின்ற சவாலாக நான் கருதுகிறேன். இதே வானதூதர்கள் 3 ஏன் என்ற கேள்வியை சற்று அழுத்தமாய் மிக திருத்தமாய் விவிலியத்தில் பதிவு செய்திருப்பதை இங்கு உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாகவும் இரண்டாவதாகவும் மரிய மதலேனாவிடம் முறையே உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன் என்று வானதூதர்கள் கேட்கின்றார்கள். அதனை தொடர்ந்து இயேசு கூட மதலேன் மரியாவுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன் கேட்கின்றார், அல்லது வானதூதர்கள் கூட கேட்கின்றார்கள், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்கின்றார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் அதே வானதூதர்கள் தான் அப்போஸ்தலர்களை பார்த்தும் கேட்கின்றார்கள், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, ஏன் என்ற கேள்வியால் உயிர்ப்பு செய்தியை அறிவிக்கிற நற்செய்தி தூதுவராக மதலேன் மரியாள் மாறினாள். தற்சமயம் அதே ஏன் என்ற கேள்வியால் திருத்தூதர்கள் அனைவருமே நற்செய்தியின் தூதுவர்களாக மாறுகிறார்கள், மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. ஆம், வானை அண்ணாந்து பார்த்தது போதும், மண்ணில் நற்செய்தி அறிவிக்க புறப்படுங்கள் என்ற அறைகூவல் இங்கு திருத்தூதர்களுக்கு எதிரொலிக்கிறது. இயேசுவின் விண்ணேற்றத்தையும் அவருடைய 2 வருகையையும் இங்கே தொடர்புபடுத்தி, விண்ணேற்றமடைந்தவரை கண்டீர்கள் அல்லவா, அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்று அவருடைய அதிகாரம் ஆளுமை சுட்டிக்காட்டப்படுகிறது. அவருடைய பணி முடிந்துவிட்டது, திருச்சபையினுடைய பணி தொடங்குகிறது என்பதைத்தான் இந்த ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் என்கின்ற கேள்வி சுட்டி காட்டுவதாய் நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களை, ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவினுடைய திருவுடல் திருரத்தம் உயர்த்தப்பட்ட பிறகு குரு சொல்லுகின்றார், இது விசுவாசத்தின் மறைபொருள். எது நம்முடைய விசுவாசத்தின் மறைபொருள்? ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் சொல்லுகின்றோம், ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம், மரணத்தை அறிக்கையிடுகின்றோம் என்று நற்செய்தி அறிவிப்பதற்கான உறுதிமொழியை நாம் ஒவ்வொரு நாளும் வழிமொழிகிறோம். வானத்தை அண்ணாந்து பார்த்தது போதும் புறப்படுங்கள் புதிய களம் காண என்பதைத்தான் வானதூதர்கள் வழியாக அப்போஸ்தலர்களுக்கு வழங்கப்படுகிறது. திருச்சபையும் திருத்தூதர்களும் புதிய களம் காண 2 வாக்குறுதிகள் இன்றைய இறைவார்த்தை பின்னணியில் முன்மொழியப்படுகிறது. இந்த 2 வாக்குறுதிகளும் திருச்சபையினுடைய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக
அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. முதலாவது இயேசுவினுடைய உடனிருப்பு, இரண்டாவது தூய ஆவியானவருடைய வருகை. இயேசுனுடைய பிறப்பில் இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. இந்த கடவுள் நம்மோடு என்பதை இன்றைய நற்செய்தி அழுத்தமாய் இம்மானுவேலனாய் இருக்கின்றவர் தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகின்றார், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி தமது பிரசன்னத்தை, உடனிருப்பை உறுதிப்படுத்துகின்றார். அவருடைய உடனிருப்பு ஒன்றே வலிமையானது, ஆற்றல் மிக்கது. பிரச்சனைகளால் அழைக்கப்படுகிற போதும், ஆதரவின்மையால் சோர்ந்து போகிற போதும், மனக்குமுறலால் கொந்தளிக்கின்ற போதும், சாவின் விளிம்பில் தத்தளிக்கிற போதும், அஞ்சாதீர்கள், நான் உடனிருக்கிறேன் என்று நம்மை தேற்றி திடப்படுத்தி நெறிப்படுத்துபவர் அவரே. மத்தேயு நற்செய்தி 8:23-27 இதை நாம் வாசிக்கிறோம். எனவே தான் பவுலடியாரிடம் இயேசு சொல்லுவார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான் என்று திருச்சபையினுடனான தன்னுடைய உடனிருப்பையும் வெளிப்படுத்துவார். புனித பேதுரு இயேசுடைய வீர்ப்புக்கு பிறகு முதல் புதுமையை நிகழ்த்துவார். திருத்துதர்கள் பணி புத்தகம் 3:6 அந்த யாசகரை பார்த்து சொல்லுவார், வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று சொல்லுகின்ற புனித பேதுருடைய அந்த வார்த்தைகள் இயேசுவினுடைய உடனிருப்பால் முடமானவரை எழுந்து நடக்க செய்தார். ஆகையால் அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடப்போவதில்லை. யோவான செய்தி 14:18 இயேசு கொடுப்பிருவாரே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், அப்படி கூறி நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை அவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். எனவேதான் அண்ணாந்து பார்த்தது போதும் புறப்படுவோம் புதிய களம் காண, இயேசு வாழ்கிறார் நம்மையும் வாழ்விப்பார் என்பதை அறிவிப்பதாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இரண்டாவது தூய ஆவியானவருடைய வருகை திருச்சபையின் பிறப்பிற்கான அடித்தளமாய் இருக்கிறது. இந்த பெருவிழாவை வருகிற ஞாயிறு திருச்சபையோடு சேர்ந்து நாம் கொண்டாட போகிறோம். கடந்த வாரம் முழுவதுமாய் இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தந்தையிடம் சென்று தாம் அனுப்ப போகிற தூய ஆவியானவரை குறித்து ஒவ்வொரு நாளும் அவர் குறிப்பிட்டதை இங்கே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு தம்முடைய சீடர்களிடம் சொல்லுவார், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். யோவான் செய்தி 16:7 இப்படி சொன்ன இயேசு விண்ணேற்றம் அடைந்தார், தூய ஆவியை திருச்சபைக்கு பொழிகின்றார், திருச்சபையும் தூய ஆவியானவருடைய உடனிருப்பால் எழுச்சி பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் இன்று நமக்கு வழங்கப்படுகின்ற இந்த எல்லா சிந்தனைகளையும் உள்வாங்கிக் கொள்ளுவோம். இயேசு என்னாலும் நம்மோடு உடனிருந்து அவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்ற திருத்தூதர்களாய் சீடத்திகளாய் வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இந்த சிந்தனையோடு நம் திருச்சபை முழுவதையும் இன்று நாம் நினைவு கூறுகின்ற அன்னை மரியாளுடைய திருவிழாவோடு சேர்த்து சகாயத்தாயினுடைய பரிந்துரை திருச்சபைக்கும் நற்செய்தி அறிவிப்பு பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டதற்கு எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த திருப்பலையிலே அன்னை மரியாளுடைய பரிந்துரையையும் இறைஞ்சிடுவோம். Thank you.
முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த இயேசுவிடம் நம் எல்லா மண்டாட்டுகளையும் ஜெபங்களையும் எடுத்துரைத்து மண்டாடுவோம். விண்ணேற்றம் அடைந்தவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள், உம் வழியில் நற்செய்தியை பணியாற்றிடவும் மக்களோடு சமூக வாழ்வில் தம்மை இணைத்து கொண்டு விண்ணக கதவுகளாண்டை மக்களை நடத்த தூய ஆவின் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாலந்துகளை தந்து வாழ செய்தவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள், நாட்டின் தாலந்தாகிய வளங்களையும் மக்களையும் சுரண்டாமல், வலியவர்களுக்காக திட்டத்தை செயல்படுத்தாமல், வறியவர்களுக்கான வாழ்வாதார திட்டங்களை செயல்படுத்தி மனசாட்சியுடன் கூடிய நேர்மையான தொண்டு உள்ளத்தோடு ஆட்சி புரிய ஞானம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியான துணையாளரை தந்தவரே எம் இறைவா, எங்களையே நாங்கள் தாழ்த்தி தூய ஆவியின் கனிகளை எம்முள் பெற்று அன்பால் அனைவரோடும் ஒன்றித்து வாழவும் வாழ்க்கையின் தேவையில் உள்ளோருக்கு இயன்ற உதவிகளை செய்து உமக்கு உகந்த வாழ்வு மேற்கொள்ள வரமரள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களை பொழிபவரே எம் இறைவா, பருவமழை உரிய காலத்தில் தொடங்கி பருவ வேளாண்மை சிறக்கவும் பொருளாதாரம் ஏற்றம் பெறவும் குடும்ப அமைதி மகிழ்ச்சி நிறையவும் உள்ளத்தின் தேவைகள் உமதருளால் சந்திக்கப்படவும் இயல்பு வாழ்வு மீண்டு வரவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியில் நாம் ஒப்புக் கொடுத்த கருத்துக்களுக்காக மே மாதம் 24ஆம் தேதி தூய சகாய மாதாவினுடைய பெருவிழா அன்னையினுடைய பெயர் தாங்கியிருக்கிற எல்லா பங்குகளுக்காகவும் பங்கு பணியாளர்களுக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக கொரோனா நோய் தொற்று உலகம் முழுவதும் கோர தாண்டவம் ஆடி பல லட்சம் உயிர்களை நோய் தொற்றினால் ஊனமாக்கி கொண்டிருக்கின்ற சூழலில் சகாய மாதாவினுடைய இடைவிடா பரிந்துரை நமக்கும் உலகிற்கும் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கிடைக்க செவிப்போம். எதிர்வரும் நாட்களில் தூய சகாய அன்னையினுடைய பெரும் பரிந்துரையால் நோய் தொற்று முற்றிலும் அழிக்கப்படவும் இயல்பு வாழ்வு உலகம் முழுவதும் திரும்பிடவும் கடவுளின் சாயலை தாங்கி நிற்கின்ற எல்லா ஜீவராசிகளும் இயல்பு வாழ்க்கையை கொண்டாடவும் ஜெபிப்போம்.
எல்லாம் உள்ள இறைவாவும் ஒரே திருமகனும் எங்கள் மீட்பரான கிறிஸ்து விண்ணகத்துக்கு ஏறி சென்றதை நம்புகிறோம். அதை மறைபொருளாய் கொண்டாடுகிறோம். இந்நாளில் உ மக்களாகிய நாங்கள் உம்முடைய திருப்பீடத்திற்கு கொண்டு வந்து ஜெபித்த எல்லா மன்றாட்டுகளையும் ஆசீர்வாதமாய் பெற்றுக் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரேவும் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் நீ காணிக்கைகளை உம் திருமும் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணேற்றிற்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தை எந்த முல்லையெல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர். வானத்துதர் வியப்புரை என்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிக அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்களின் தாழ்நிலையிலிருந்து விலைக்கு செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகி அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகி நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என்னும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றலிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர் உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரையும் உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, கற்பனைக்கு நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாகுக. இயேசு பணித்தவாறே மர நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரேவும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
இயேசு மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியர்களும் இம்மண்டாடுகிறோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருகுளம் ஆனீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எந்தும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மந்தாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகி விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் எந்த மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவராகிய தந்தையே தாயே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயல போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Thank you.
இதோ இறைவனின் சம்மரி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் விண்ணேற்றமாகி கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவர். தூய ஆவியாரை நமக்கு கொடையாய் அருளுகிறவர். இவரின் நற்செய்தியின் சீடர்களாய் சீடத்தைகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசுவின் திருவிருந்து கடைப்பு பெற்றிருக்கிற நம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு தந்துள்ள ஜெபத்தை அன்னை மரியாளை நோக்கி ஜெபிப்போம். உலகம் முழுவதும் பரவி இருக்கும் கொரோனா நோய் தொற்று நீங்கவும் உயிர் பலி முற்றிலும் அடங்கவும் அன்னையின் பரிந்துரையை நாடுவோம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து மத நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களையும் இடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்தை நாங்கள் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். பங்கு மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நந்தியோடு மன்றாடுவோமாக. என்னென்னும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணகமர நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறித்துவ பச்சன்பு எம்மை இட்டு செல்ல அருள் வீராகு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவழுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. உயிர் தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோண்டி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்லமும் ஒரு இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. நன்றி.
உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துளங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட